ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமா இருப்பீங்க நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸோட ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஸோ அந்த ரெண்டு ப்ரோமோ பத்தினா தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்க போறோம் என்னடா ஆர்டர் கிடனு பேசுறேன்னு பாத்தீங்களா அதாவது ரெண்டாவது ப்ரோமோ தான் ஆக்சுவலா ஃபஸ்ட் வந்திருக்க வேண்டியது இதுதான் ரெண்டாவது ப்ரோமோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் இந்த பெட்டி எடுத்தீங்கன்னா நீங்க இந்த பெட்டியோட வெளியில போயிடலாம் அந்த அமௌண்ட்டோட வெளியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே வைப்பாங்க இல்லையா சோ அந்த டாஸ்க் ஸோ இந்த டாஸ்கில் பாத்தீங்கன்னா ஆரி வந்து அந்த பெட்டிகிட்ட வர மாதிரி எல்லாம் காட்டுறாங்க சோ நம்மலாம் வந்துட்டு ஆரி எடுத்துகிட்டு போயிருவாங்களோன்னு பயப்படணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வேலை பார்த்துருக்காங்க பட் நமக்கு தான் தான் தெரியுமே ஆரி வந்துட்டு 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 கண்டிப்பாக மக்களை மீட் பண்ணாமல் வெளியில் வெளியில் மாட்டார் ஸோ 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 அப்படிப்பட்ட நேரத்தில் யார் போயிருப்பா அப்படின்ற அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க இன்க்ளூடிங் கேபி 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 அமௌண்ட் எடுத்துட்டு 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 வந்து அப்படின்னா அஞ்சு அஞ்சு லட்சத்தை லட்சத்தை நியூஸும் கூட ஸ்ப்ரெட் உஷாரா நம்மளோட வந்துட்டாங்க ரொம்ப ஷார்ப் தான் இல்லையா கேபி ஏன் இவ்வளோ ஷார்ப்பாக யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் கூட இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்த எல்லாருமே ஆரிய பத்தி பாலாவை பத்தி ரியோவை பத்தி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க அதில் முக்கியமாக ஆரிய பத்தி நிறைய பேர் வந்து கிட்டே சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கேபிக்கும் மைண்ட்ல வந்துட்டு கண்டிப்பாக தோணிருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு ஆரி வந்தாலும் செகண்ட் பிளேஸ்ல பாலா வருவாங்க ஸோ நம்ம வீட்டில இருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு லட்சத்தோட நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த அஞ்சு லட்சத்தோட வந்துட்டு நம்மளோட கேபி வெளியில் வந்திருக்காங்க ஸோ பரவாயில்ல ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம் வந்தான் ஏன்னா கேபி வந்து எதுவுமே எடுத்துட்டு போகல அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் அஞ்சு லட்சமா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் அம்னி ஆரம்பிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்ல வந்துட்டு நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் நடக்குது இந்த பொங்கல் ரவுண்ட் வந்து வந்து தான் தான் அதனால சொன்னேன் இது ரெண்டாவது ப்ரமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சங்களை வந்து குறைச்சிட்டே போவாங்க இருக்குது ஸோ அந்த வகையில பரவாயில்ல ஷார்பா வந்து அஞ்சு லட்சத்தோட எஸ்கேப் ஆயிருக்காங்க நம்ம கேபி அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனில் நிறையவே பண்றாங்க இந்த உரிய அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல ஆறிதான் நினைக்கிறேன் அதே மாதிரி உரி அடிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரம்யா பாண்டியன் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரேகா வந்துட்டு ஸ்லோ ரேஸ் போகும்போது சைக்கிள் ரைஸ் போகும்போது நம்ம ஆரி ப்ரோ தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க மார்னிங் எல்லாருக்குமே வந்து பொங்கல் வந்து ரேகா மேம் தான் ரெடி பண்ணுறாங்க அதே மாதிரி சாமி கும்பிடுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதுலயும் ரேகா மேம் வந்துட்டு சாமி எல்லாருக்கும் கும்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து போயிட்டு இருக்கு பட் இந்த ப்ரோ மூல நீங்க எங்கே தேடினாலுமே கேபி கிடைக்க மாட்டாங்க ஏன்னா கேபி தான் அதுக்கு முன்னாடி வந்து மணி எடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உள்ள வந்திருக்கிற எல்லாருமே

எவ்வளோ ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில மூன்றரை கோடி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ எப்பவுமே அதாவது எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ கோடிகளில் வித்தியாசம் வர்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் இல்லாமல் ஆரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே அவர்தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கு எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஆதரவும் சரி எவிக்ஷனில் எப்பவுமே இடம்பெறாத அளவுக்கு அதாவது லாஸ்ட் சீசனில் இருந்த கவின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு தடவை எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணப்பட்டாரு அந்த சாதனையும் முறியடிச்ச ஒரே பெருமை நம்ம ஆரி ப்ரோவை தான் சேரும்